ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை YMCA கிரவுண்டில் நடக்கிற மாபெரும் புத்தக கண்காட்சியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இந்த நந்தனம் YMCA மைதானத்தில் நம்ம உள்ள நுழைஞ்சவொடனே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு காணப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கா கடை இருக்குது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பள கடை இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா பஜ்ஜி ஸ்நாக்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்குது. பக்கத்தில் பெரிய டென்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி வந்து பப்ளிக் வந்தால் அவங்க வந்து உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பெரிய டென்ட்லாம் கூட போட்டு சேர்ஸ்லாம் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹோட்டல் செட்டப் போட்டிருக்காங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபன் மதிய உணவு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய டென்ட் போட்டிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பீச்சஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம உள்ள கிரவுண்டில் என்ட்ரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பெரிய ஒரு செட்டப்பே போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக புக் ஃபேருக்கான எல்லா செட்டப்பும் இங்கே தான் இருக்குது. இங்கே நிறைய கேட் மாதிரி போட்டிருக்காங்க, நிறைய வந்து பாத் இருக்குது, கேட் 1, கேட் 2, கேட் 3 மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, 6 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட் இருக்குது, இது வந்து 5வது கேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட் இருக்குது. ஒவ்வொரு கேட்டு உள்ளயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ், புக் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டுக்கு முன்னாடியும் வந்து சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான் வந்து டிக்கெட் கவுண்டர். நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். டிக்கெட்டோட விலை ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு, ஒரு நபருக்கு 10 ரூபாய். இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், அதோட இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் லிங்க்கு. ஓகே, நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்டால் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. நீங்கள் எந்த கேட்டில் என்ட்ரு ஆனாலும் உள்ளே வந்து எல்லா கேட்டோட இதுவும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் வந்து கேட் 1, கேட் 2 அந்த மாதிரி நிறைய பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் எது உள்ளே வந்தாலும் உள்ளே வந்து எல்லா கேட்லேயும் வந்து இன்டர் கனெக்ட் இருக்கும். ஸோ அதனால் எந்த இதில் வேணால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி வரலாம் நுழைவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது இங்கே. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100,000-க்கும் மேலே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைட்டில்ஸில் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த புக்கு அப்படின்னா எண்ணிக்கையை பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைட்டிலே 100,000 மேலே சொல்கிறாங்க. புக்ஸோட டோட்டல் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 15,000,000-க்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸ்டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கோட ஸ்டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ஸ்டால்ஸ் கிட்ட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. நான் உள்ளே போய் பார்த்தேன். ஸோ எல்லாமே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாலுக்குமே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் உங்களோட புக்கு எந்த நம்பரில் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் நான் கொடுக்க போகிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் நம்பருக்கும் என்ன புத்தகங்கள் கிடைக்கும் அப்படின்றத வந்து அந்த வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்கூட்டியே அந்த வெப்சைட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு கொடுக்கும். கரெக்டாக நீங்கள் இவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான புக்ஸ் வந்து எந்த ஸ்டாலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் நேராக அங்கே போய் ஈஸியாக குயிக்காக வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா சிலைன்னு சொல்லிட்டு ஒரு கடை. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் லீடர்ஸோட சிலைகள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு விலை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அந்த விலை டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த ஸ்டாலில் நீங்கள் பார்க்கலாம் மகாபாரதம், பொன்னியின் செல்வம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் கனவு போன்ற நிறைய புக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான புக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் TNPSC Group 1, Group 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலில் வந்து நமக்கு கிடைக்குது. நான் வந்து வீக்கெண்டில் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வீக் டேஸில் கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு ஸோ வீக் டேஸில் வரீங்களா இல்லை வீக்கெண்டில், வீக் டேஸில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக அழகாக வந்து புக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அழகாக பிளான் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த இடத்துல நமக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குது. உள்ளே வந்து கவுண்டர்ஸில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து தண்ணி வந்து விற்றுட்டுருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் வந்து 15 ரூபாய் மட்டும்தான் மினரல் வாட்டர். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க.
ஓகே, இந்த புக்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆஃபர் உண்டா, டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கவுண்டர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த புக்கை எடுத்தாலும் 10% வந்து எம்ஆர்பிலேருந்து வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 புத்தகங்கள் வந்து 100 ரூபா, 3 புத்தகங்கள் வந்து 200 ரூபா அப்படின்ற மாதிரி காம்போவை வந்து பண்ணி புக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, காம்போ புக்ஸு. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து சாய்ஸ் தான், இந்த எந்த புக் எடுத்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நம்ம எந்த வெரைட்டிஸில் எந்த டாப்பிக்கில் வேணாலும் நம்ம 2 புக்கோ இல்லை 3 புக்கோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானதை ஒரு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்குது. எல்லா விதமான டாபிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வந்து இந்த இடத்துல இந்த புக் ஃபேரில் நமக்கு வந்து கிடைக்குது. நீங்களும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 1 hour 2 hours வந்து கண்டிப்பாக பார்த்தவே பார்த்தாது, ஏன்னா அவ்வளோ ஸ்டால்ஸ் வந்து இங்கே இருக்குது, புத்தகங்கள் அவ்வளோ இருக்குது நம்ம பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 full day ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓன் ஃபுட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், அதுவும் அலௌடு. வெளியில் வந்து நம்ம கிரவுண்டுக்கு வெளியில் நிறைய டென்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்கே நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓனாக வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். அது போக கடைகள் எல்லாமே நிறைய இருக்குது, ஸ்நாக்ஸ் கடையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கடை, டிஃபன் கடை எல்லாமே உள்ளேயே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால ஸோ நம்ம வந்து ஃபுல் டே கூட இங்கே வந்து பிளான் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்காக நான் சில ஸ்டால்ஸு சில புத்தகங்கள்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே ஸ்க்ரீனில் இந்த 7 புத்தகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் ஃபேர்லேருந்து நான் வாங்கினது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் உங்களோட ஃபேவரேட் புக்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. இது போல் நிறையா வீடியோஸ் வரதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.